திருமணம் என்றால் பொதுவாக திருமண மண்டபத்திலோ கோவிலிலோ நடைபெறுவது வழக்கம். ஆனால் இங்கோ மருத்துவமனையை ஒரு திருமண மண்டபமாக மாற்றி கரம் கோர்த்துள்ளனர் ஒரு இளம் ஜோடியினர். உஜ்ஜயினை சேர்ந்த மணமகன் ராஜேந்திர சௌத்ரிக்கும் மணப்பெண் சிவானி என்பவருக்கும் இடையே கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. திருமணத்திற்காக எல்லோரும் தயாராகி கொண்டிருக்க பிப்ரவரி 13ஆம் தேதி அன்று மணப்பெண் விபத்தில் சிக்கியுள்ளார். இதையடுத்து அவர் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் எழுந்து நடக்க முடியாத சூழலில் அனைவரும் திருமணம் நின்றுவிடுமோ என்று அஞ்சினர். ஆனால் மாப்பிள்ளை எடுத்த முடிவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நீங்கள் அங்கேயே இருங்கள், திருமணம் நிச்சயிக்கப்பட்ட தேதியில் சரியாக நடக்கும் என கூறவே உறவினர்கள் சம்மதத்துடன் ஏற்பாடுகள் படுஜோரானது. மருத்துவமனை நிர்வாகத்திடம் சூழ்நிலையை விளக்கி கூறி சம்மதம் பெறவே ICU திருமண மண்டபமாக மாறியது. இதையடுத்து அருகில் செவிலியர்கள் மணப்பெண்ணை நொடிக்கு நொடி கவனிப்பவாறே வேத மந்திரங்கள் முழங்க ராஜேந்திர சௌத்ரிக்கும் சிவானிக்கும் இடையே திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வெட்கத்தில் இருவரின் முகமும் சிவக்கவே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மணப்பெண்ணுக்கு அதுவே மருந்தாக அமைந்தது. அது மட்டுமில்லாமல் மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் பங்கு பெற்று அனைவரும் மணமக்களுக்கு மனதார வாழ்த்து தெரிவித்தனர். மத்திய பிரதேச மாநிலம் கந்த்வாவில் அரங்கேறியுள்ள இந்த வீடியோ காட்சிகள் காண்போரை வெகுவாக கவர்ந்து வருகிறது.